ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் லடாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். லடாக் மாநிலத்தில் எப்படி இருக்குது, அந்த லடாக் மாநிலம் உருவானதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, லடாக் மாநிலம்ன்றதை விட இப்போ அது யூனியன் பிரதேசமாக தான் இருக்குது. ஓகே, லடாக் மாநிலத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி பார்க்கலாம். இந்தியாவோட தலைப்பகுதியில் இருக்கிற ஜம்மு காஷ்மீரில் தான் லடாக் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் இந்திய அரசாங்கத்தால் யூனியன் பிரதேசமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த லடாக் மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் ஒரு முக்கியமான ஒரு பிளேசஸில் இருக்குது. இது ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் அப்படின்னு ரெண்டாக பிரித்த ஒரு மாநிலமாக இருக்குது. இப்போ லடாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனியன் பிரதேசமாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லடாக்கோட வடக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா குல்லூன் அப்படின்னு சொல்லி ஒரு மலைப்பகுதி இருக்குது. அதுக்கப்புறம் அதோடய தெற்கு பகுதியில் இமயமலை இருக்குது. ஓகே, இந்த லடாக்கில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இடம் என்னன்னு பார்த்திங்கன்னா லே அப்புறம் கார்கில் அப்படின்ற இந்த ரெண்டு இடம் தான் இந்த மாநிலத்திலே முக்கியமானது. இந்த லே மற்றும் கார்கில் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 59,196 கிலோமீட்டர் ஸ்கொயர் வந்து இதோட மொத்த பரப்பளவு. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா 274,298 மக்கள் இருக்காங்க. இங்கே இருக்கிற மக்களோட அடர்த்தி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.5, அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் மட்டும்தான் இருக்காங்க ஒரு கிலோமீட்டர் ஸ்கொயர் இதில், அவ்வளோதான் இருக்காங்க. இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் அடர்த்தி மிக குறைவான மாநிலம் இந்த அழகான லடாக் மாநிலமாக தான் இருக்குது. ஓகே, இங்கே வாழ்கிற மக்கள் பெரும்பாலும் இந்தோ திபெத்திய மக்கள், அதாவது ஆரியர்களாக வந்த ஆரிய இந்தியோ திபெத்திய மக்கள் தான் இந்த வம்சாவளி மக்களாக இங்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஹில்ஸு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப லாங் டிரைவான இந்த ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே லென்த் அண்ட் ரோடு, இங்கே இருக்கிற மக்கள் விவசாயம் மட்டும்தான் பண்ணுறாங்க. மேலும் இங்கே இருக்கிற இந்த அழகான இந்த ஹில்ஸை பார்க்குறதுக்கு இந்தியாவோட பல்வேறு பகுதியிலிருந்து ட்ராவல் பண்ணுற லாங் ட்ராவல் பண்ணுற பைக்கர்ஸ் அப்புறம் கார் விட்டது காரில் வர்றவங்க அப்புறம் இதை சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பேர் இங்கே வராங்க. ஓகே, இந்த லடாக் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பான பகுதி நிறைய இருக்குது, ஆனால் அதனால் எல்லோரும் வந்துட முடியாது. இருந்தாலும் கைடர்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்க்குறதுனா இது ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸ் தான். இங்கே இருக்கிற மக்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி திபெத்தியர்கள் மக்களும் மட்டும் இங்கே பௌத்த இன மக்களும் இருக்காங்க. திபெத்தியர்கள் இனம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே திபெத்திய இன மக்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7ஆம் நூற்றாண்டு போல் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பௌத்த மத இனம் வந்து வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பௌத்த மற்றும் திபெத்திய இன மக்கள் தான் அதிகமாக இந்த லடாக் பிரதேசத்தில் இருக்காங்க. சரி, ரைட்டு, எல்லா இடத்துலையும் அழகு அதிகமாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஆபத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இந்த லடாக் பகுதியும் அதே மாதிரி தான், உலகத்திலேயே அதிக உயரத்தில் இருக்கிற போர்க்களமான சியாச்சின் மலைப்பகுதி இந்த லடாக் மாநிலத்தில் தான் இருக்குது. இங்கே தான் லடாக் மாநிலம் இந்த லடாக் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் ஏற்கனவே உயரமான போர்க்களம்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக இராணுவம் இந்த பகுதியை பாதுகாக்கிறதுக்காக பாகிஸ்தான் இது வழியாக ஊடுருவி வந்துடக்கூடாதுன்னு இந்த இடத்த பாதுகாக்கிறதுக்காக ரொம்ப பயங்கரமாக வந்து செலவழிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம நாட்டில் முக்கியமான இடமான இந்த லடாக் வந்து பார்த்திங்கன்னா திபெத்திய இனத்து மக்களோட சாயல் அதிகமாக இருக்குன்ற காரணத்தினால இதை வந்து இந்தியாவில் சின்ன திபெத் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, டூர் போகணும் அப்படின்னு நினைக்கிற யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லடாக்குக்கு கண்டிப்பாக போகலாம். ரொம்ப அழகான பிளேசஸ். அண்ட் தென் ஜூன் ஜூலையில் நீங்கள் இந்த இடத்த போய் சுற்றி பார்க்குறதுக்கு, அதாவது வெயில் காலத்தில் நீங்கள் போய் இந்த இடத்த போய் கண்டிப்பாக சுற்றி பார்க்கலாம். ஓகே ஓகே, லடாக் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் வீடியோவை குடி சீக்கிரத்தில் அடுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.